வணக்கம் நேயர்களே, இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் லோவராக க்ளோஸ் ஆனதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 45 புள்ளிகள் குறைந்து 17,661 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக இன்னைக்கு அட்வான்ஸ் பார்த்தோன்னா 989, டிக்ளைன்ஸ் 944. ஸோ பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் ஆன் போத் சைட்ஸ், அதாவது புல் அண்ட் பேர் வில் ஹாவ் அ டைட் ஃபைட்னே சொல்லலாம். ஸோ அதனால் இட்ஸ் அபவுட் 1.12:1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் த செகண்ட் ஸ்ட்ரெயிட் செஷன் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் மூவ்ல, அதாவது இந்த ப்ராடர் மார்க்கெட் வந்து பெட்டராக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி 238 ரூபாய் அதிகரித்து 60,418, வெள்ளி 256 ரூபாய் அதிகரித்து 75,075, குரூட் ஆயில் 27 ரூபாய் இறங்கி 66,605 மையமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நியூஸை விடுறாங்கல்ல, என்ன பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை விட்டு மார்க்கெட் அதுக்கு தர தரத்துலன்னு விழுந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நாங்கள் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை விட்டது பிறகு மார்க்கெட் வந்து மறுபடியும் நார்மல்சிக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது லைக் ஃபார்மா அண்ட் ரியாலிட்டி வந்து இன்றைக்கி நல்லா பண்ணினது, எனர்ஜி மீடியா இன்ஃப்ரா வந்து த ஹோல் டே கம்ப்ளீட்லி வீக் ஆகி போச்சு. அதுமாரி நெஸ்லே டிவிஸ்லப் அண்ட் ஹெச்சிஎல் டெக் வந்து டாப் பெய்னர்ஸ் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். அதை தவிர இண்டோசன் பேங்க், விப்ரோ, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், கோல் இண்டியா, ஏஷியர் மோட்டார், மாருதி சுசுகி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அதுபோல் நிஃப்டி 50 இறங்கிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது பவர் கிரிட், ரிலையன்ஸ் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். அதுபோல் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ், அதில் வந்து ஹெச்ஏஎல் உள்ளே வருது, தென் பவர் கிரிட்டும் உள்ளே வருது. ஸோ இது வெளில போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி டிரான்ஸ்மிஷன், ரீபேலன்சிங்கும் அதில் நடக்குது. இந்த ரீபேலன்சிங் நடக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பெட்டராக தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுபோல் சைனாவுடைய ஜிடிபி பார்க்கும்பொழுது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 4.5% வைசஸ் 2.9. பட் இது அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டு பி பாயிண்டட் ஆஸ் அன் அன்ஈவன் ரெக்கவரி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதனால் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாலிசி டைட்னிங் இருக்கக்கூடும். அதுமாரி ஃபெடரல் ரிசர்வ்லேயும் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னாக்க, கன்சை நிறுவலர், டிசிஎஸ் அந்த ஐசிஐசிஐ ப்ரூ, இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்தது. நிஃப்டி வந்து கண்டினியூட் த டவுன் ட்ரெண்ட், ஒரு ஸ்லக்கிஷ் ஆக்டிவிட்டி ஃபார் த லாஸ்ட் 2 டேஸ். ஸோ அதனால் எகெயின் இதனுடைய ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க 17,574 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், 17,759 பேண்டை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் நாளை தினம் இருக்கக்கூடும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஏடாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நாளை தினமும் மார்க்கெட்டில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும், வாலடிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.